வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுதாஜி சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், நம்ம தமிழ் மக்களோட பாரம்பரியம் மிக்க மண் பாத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ மண் பாத்திரம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மண் பாத்திரத்தில் சாப்பிட்றதோ இல்லை அதில் தண்ணி குடிக்கிறதோ எவ்வளோ நன்மைன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கடை பார்த்தீங்கன்னா கணேஷ் போட்ரி அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் சர்ச் இருக்குதுங்க. அந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஷாப் இருக்குது. இந்த கடை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னசாக தாங்க இருக்கும், ஆனால் வந்து பொருட்கள் எல்லாமே தரமாக இருக்குது. இந்த கடையில் ஸ்பெஷல் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலு வைப்பாங்க இல்லைங்களா, கொலு பண்டிகை வரும் அப்போ தசராப்போ, அந்த கொலுக்கு வந்து தேவையான அத்தனை பொருளுமே வந்து இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ கொலு வைக்கிறவங்க வந்து நிறைய அந்த தீம் மாதிரிலாம் வைப்பாங்க. அதாவது நம்ம விவசாயம் பண்ணுற மாதிரி, பாட்டிங்க காய்கறி விற்கிற மாதிரி, தள்ளுவண்டி போடுற மாதிரி, அந்த மாதிரியான நிறைய பொம்மைகள் வந்து செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஒன்று செட் பண்ண வேணும்னாலும் அதை வந்து இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க மண்ணிலேயே. ஸோ மண் பொம்மை செஞ்சு அதுக்கு அழகாக பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்கங்க. இவங்கக்கிட்ட இல்லாத பொம்மையே இல்லை. பாருங்கள், இந்த புத்தா மண்ணால் செய்யப்பட்டது தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்களோட கைவண்ணந்தாங்க. ரொம்ப அருமையாக வந்து கலரிங்கு பெயிண்டிங்கெல்லாம் சூப்பராக செஞ்சுருக்காங்க. டிசைனுமே சொல்ல வேண்டாம். இந்த முருகரை பாருங்கள், நம்ம மலேசியாவில் இருக்கிற அவ்வளோ பெரிய முருகருங்க, பார்க்கும்போது அதே போல் தெரியுது பாருங்கள். பக்கத்தில் இந்த நாயனை வசிக்கிறவரும் இந்த மத்தால் அடிக்கிறவருமே பொம்மை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதோட ஃபினிஷிங்கெல்லாம் நம்ம குறை சொல்கிற அளவுக்கே இல்லைங்க, அந்த அளவுக்கு சூப்பராக வந்து செஞ்சுருக்காங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா நான் பார்த்தது சமீபத்தில் தாங்க பார்த்தேன் இந்த கடையை. பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இதில் இந்த பொருட்கள் எல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மண் சட்டியிலேருந்து செராமிக்கிலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மைகள், அப்புறம் கிஃப்ட்ஸு கொடுக்குற மாதிரி பொம்மைகள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட இந்த பொம்மை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. நம்ம புதுசாக ஏதாவது வேணும் அப்படின்னாலுமே அவங்க வந்து அதை செஞ்சு கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இயேசுலேருந்து விநாயகர்லேருந்து முருகர்லேருந்து அந்த மாதிரியான எல்லா கடவுள் பொம்மையுமே வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கூட கிடைக்குதுங்க. ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேங்கிங் பாருங்கள், நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுக்காக இந்த மணியை வந்து நம்ம மாட்டுவோங்க வீட்டில். அதுவுமே மண்ணால் செய்யப்பட்டது. எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு வண்ணம் பூசினதும் இருக்குது, வண்ணம் பூசாத மணிகளுமே இருக்குது. அடுத்ததுங்க நமக்கு ரொம்ப பிடிச்சது மண் பாத்திரங்க. இந்த சட்டி பாருங்கள், இது எல்லாமே வந்து அமேசான் ப்ராடக்ட் மாதிரி தாங்க இந்த குவாலிட்டி. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. இவ்வளோ எல்லாம் நல்லா இருக்கே, இவ்வளோ குவாலிட்டின்றாங்களே, இங்கே ரேட்டுமே ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. ரேட் எல்லாமே நாம் வாங்கக்கூடிய விலையில் தாங்க இருக்குது. இந்த கடாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா தாங்க வருது. அதே போல் இந்த மண் சட்டியுமே 280 ரூபா தாங்க வருது. இந்த ரேட்டில் நம்ம கிடைக்கும் போது வாங்கலாம் இல்லைங்களா? இதே மண் பாத்திரம் நம்ம வேறு இடத்துல கேட்கும் போது 1000 மேலே, 1000-1500 அப்படி தாங்க சொல்கிறாங்க. நான் இருக்கிறது பெங்களூரு. இங்கே நிறைய இடத்துல நான் விசாரித்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா எனக்கு விலை வந்து அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல கேட்கும் போது எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக, இவ்வளோ ரேட் வித்தியாசமாக அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுங்க. அழகழகான இந்த தண்ணி குடிக்கிற அந்த மக்கு, அப்புறமா செராமிக்கில் இருக்கிற உப்பு ஜாடி, ஊறுகாய் ஜாடி, அந்த மாதிரி ஜாடிகள் எல்லாமே கண்ணை பறிக்கிற மாதிரி அழகழகான வண்ணத்தில் இருந்ததுங்க. பார்க்கும் போதே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பெண்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா. நம்மளோட சமையல் அறையை அழகுபடுத்துறதுக்கு இந்த மாதிரி பொருட்களை வந்து எங்கே போனாலுமே நம்ம விரும்பி வாங்குவோங்க. நானுமே அப்படி தாங்க, வாங்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைக்கு போகும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்றாவது வாங்காத வரமாட்டேன்.
அந்த மாதிரி நானுமே சில பொருள் வந்து வாங்கிட்டு வந்தேங்க. இந்த கப்பு எல்லாமே உங்களுக்கு 25-லேருந்து 45 அந்த மாதிரியான ரேட்டுகளில் எல்லாமே கிடைக்குதுங்க. அழகாக ஸ்மைல் ஃபேஸ் போட்டு சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த எல்லோ கலர் கப்பு. இந்த கடைக்காரர் எனக்கு ஒரு ரகசியம் சொன்னார், ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மெயினாக இந்த வீடியோவை வந்து கொடுத்தேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் அவங்க என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த கடாய் பாருங்கள், நமக்கு ஹேண்டலோடு வருது, மண்ணில் தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக சாஃப்டாக இருந்துச்சு. இந்த தோசைக்கல் பார்த்தீங்கன்னா மண்ணிலேயே செய்யப்பட்டிருக்குங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இதை எப்படி பயன்படுத்துகிறோம், இந்த மண் பாத்திரத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து நான் உங்ககிட்ட கேட்டுட்டு வந்தேங்க. அதே போல் மண் பாத்திரம் வந்து விரிச்சல் விட்டுருங்க சீக்கிரமாக. அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது, ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டும் சில ஐடியாஸ் வந்து கொடுத்தாங்க. அதுமே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. அழகான இந்த ஹேன பொம்மைகள் பாருங்கள், உண்டியல். நம்ம அந்த காலத்துலலாம் சேவிப்பு பண்ணுவோம் இல்லைங்களா, உண்டியலில் காசு சேர்த்து வைக்கிறது. அந்த உண்டியல்லாம் அழகழகாக வச்சுருந்தாங்க. அப்புறமா இந்த தொங்க விடுற மணி, அதாவது விளக்கு உள்ளவே வைக்கிற மாதிரி விளக்கு வைக்கிற மணி, அப்புறம் இந்த உருளி, இதெல்லாமே ரொம்ப அழகாக கைவண்ணத்தில் கொடுத்துருந்தாங்க. நான் அவர் சொன்ன ரகசியம் என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதாவது நம்ம மண் பாத்திரம் விரிச்சல் உடுந்து விட்டாலே எடுத்து போட்டுருவோங்க, அவ்வளோதான், அது யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெவிக்விக் மாதிரி ஒரு கம்மு வந்திருக்குங்க, ப்ளக்ஸ் குயிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்மு இருக்குது. அந்த கம்மை வாங்கி நாம் அந்த விரிச்சல் விட்டு இருக்கிற இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டு காய விட்டாங்கன்னா அழகாக வந்து அது வந்து குடிக்குதுங்க. அந்த மண் பாத்திரம் வந்து தண்ணி ஊற்றினா கூட லீக் ஆகாது. ஸோ இந்த கம்மோட இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் நேமை வந்து கரெக்டாக கொடுக்குறேங்க, உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். இந்த விளக்கு ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கு, நிறைய பேர் கார்த்திகை தீபத்தில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதில் எண்ணெய் ஊற்றி வச்சா 2 நாள் கூட அழகாக நிதானமாக விளக்கு எரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான, பூஜைக்கு தேவையான நிறைய பொருட்கள் வந்து இவங்க கிட்ட நிறைய சிலைகளுமே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே செக்கில் ஆட்டின தேங்கெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்கள் கூட சேல் பண்ணுறாங்கங்க, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து கிருஷ்ணகிரி வந்தால் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கடைக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொலு வைக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கடைக்கு ஒன்ஸ் போயிட்டு வாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அழகான தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. ஃபினிஷிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கங்க. எங்கள் ஒரு இடத்துலையுமே இது வந்து தெரியாதவங்க பெயிண்ட் பண்ண மாதிரியோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளோவா ப்ரொஃபஷ்னலாக செய்கிற மாதிரி அந்த அளவுக்கு சூப்பராக க்ளீனாக வந்து ஒவ்வொரு வேலைப்பாடுமே இருந்தது. அதே போல் மண் பாத்திரத்தை 2 நாள் நல்லா தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறம் எதுவானாலும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, மிதமான சூட்டில் வச்சு தான் ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணணுங்க சட்டியை, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.